எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து இன்னைக்கு டாக்டர் பாலாஜி அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக வந்தேன். நேற்று என்ன இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்தது என்பதை நான் தொலைக்காட்சிகளில் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேங்க. இங்கே வந்து உண்மையிலேயே இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கடவுளுக்கு அடுத்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புனித தொழிலை செய்பவர்கள் டாக்டர்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நேற்று இது மட்டும் இல்லை, நேற்று ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு டாக்டர் வந்து அடிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. எல்லா இடங்களிலுமே டாக்டர்ஸு, செவிலியர்கள், பாதுகாப்பில் இருப்பவர்கள் தாக்கப்படுவது ஒரு தொடர் நிகழ்வாகவே இருக்கிறது. இன்றைக்கி தான் முதல் முறையாக இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் வந்தேன். நிச்சயமாக வந்து இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். டாக்டர் பாலாஜி அவர்களையும் அவர் துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கேன். இப்போது நல்லா என்கிட்ட பேசினார், பட் தலையில் அவருக்கு கற்று குத்து பட்டதுனால கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னாரு. காதுக்குள்ளேயுமே ஒரு வாட்டி அடி பட்டிருக்குங்க. டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நிச்சயமாக இன்னும் ஓராறு நாளில் வந்து அவர் நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் ஆகிடுவார்னு சொன்னாங்க. எனவே அவர் சீக்கிரமாக குணம் பெற வேண்டி வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். அவரை வாழ்த்துறேன். அரசு மருத்துவர்கள் பொதுமக்களிடம் அணுகுமுறை சரியில்லைன்ட்டு பொதுவாகவே குற்றச்சாட்டுறாங்க. எல்லா மக்களும் வந்து எங்ககிட்ட அணுகுமுறை சரியில்லை, இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்துங்க, இன்றைக்கி வந்து நம்ம நாடு வந்து மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கிறன்ற நாடு. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிப்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி டாக்டர்ஸ் பக்கம் பணி சுமையின் காரணமாக அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பேஷண்ட் பக்கம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நாட்களாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம், நிறைய காசு செலவு பண்ணுறோம், ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க தரப்புலையும் அவங்க வந்து மனநிலை பாதிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். அதனால் வந்து இது வந்து சும்மா ஒரு வார்த்தையில் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இரண்டு பக்கமுமே வந்து நிச்சயமாக அரசு இன்னும் அதிகமாக மருத்துவர்களை பணிக்கமர்த்த வேண்டும், இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வரணும், உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ரொம்ப நேரம் அவங்கள வெயிட் பண்ண வைக்காமல் அவங்கள வந்து சரியான முறையில் டாக்டர்ஸ் அணுகி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நேற்று பார்த்தா ஊட்டியில் செல்ஃபோனில் லைட் அடித்து ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா தரம் இல்லாமல் தான் இருக்குது. மருத்துவர்கள் இல்லை, மருந்து இல்லை, தரம் இல்லை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லை, வருகின்ற பேஷண்ட்ஸ்க்கு உரிய ட்ரீட்மெண்ட் இல்லை. இதுதான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் மக்கள் சொல்கின்ற ஒரு குறையாக இருக்கிறது. செல்ஃபோனில் லைட் அடித்து எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு ஒரு ஜென்ரேட்டர் கூட இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது. கேப்டனுடைய படம் நீங்கள் சபரியில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எல்லா டாக்டர்ஸும் செல்ஃபோனில் லைட் அடித்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரமணாபாணியில் தான் இன்றைக்கி மக்கள் ஒரு மிகப்பெரிய குறைய சொல்கிறாங்க. ரமணாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கின்ற அவலங்களை ஆஸ்பத்திரியிலையும் டாக்டர்ஸ்கிட்ட நடக்கிற அவலங்களை எடுத்து உரிச்சிருப்பாங்க படத்துலேயே. இது வந்து நிறைய 90% பீப்புள்கிட்ட அந்த தாக்கம் இருக்குது. நாங்கள் போகிறோம், ட்ரீட்மெண்ட் போகிறோம், செலவு பண்ணுறோம், பட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, போனால் எங்களை கவனிக்க ஆள் இல்லை என்ற குறை மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் டாக்டர்ஸ் பக்கம் நம்ம பார்த்தா அவங்க படித்து முடித்து இன்றைக்கி நீட் எக்ஸாம்லேருந்து பிஜி வரைக்கும் முடித்து அவங்க வேலைக்கு வரும்போதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுமே வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் போகிறாங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக இதை வந்து அதிகமாக வந்து டாக்டர்ஸை பணியில் அமர்த்தி பேஷண்ட்ஸுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது இந்த கவர்மெண்ட்டுடைய கடமை. இன்றைக்கி வந்து இந்த பில்டிங்குக்கு கலைஞர் பேர் வச்சுருக்காங்க, சந்தோஷம். ஆனால் அதே அளவு கேர் கொடுத்து அதே அளவு மக்களையும் டாக்டர்களையும் பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன், நல்லா பேசினார். ஏன் இந்த மாதிரி நடந்தது என்பதை அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், கேஷுவலாக தான் பேசிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு அவர் வந்து அக்ரவேட் ஆகிட்டார், எனக்கே புரியல ஏன் எடுத்து டக்குன்னு கத்தியில் குத்துனாருன்னு. ஒரு நிமிஷம்தான் எல்லாமே நடந்தது, அப்போது நான் வந்து நிலை குலைஞ்சி போயிட்டோம். ஆனால் இது வந்து ஏன் இப்படி நடந்தது என்பதை என்னால் இப்போ வரைக்கும் யூகிக்க முடியல அப்படின்னு சொன்னார். பட் அந்த பேஷண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து பல மாதமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் தெரியுது. அதனால தான் அந்த அளவு அந்த பையன் மனநிலை பாதிச்சிருக்கான். இந்த பக்கம் டாக்டர் சைட் பார்த்தா
நாங்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க தான் செய்கிறோம். கேன்சர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம்னு டாக்டர் தரப்பு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டு தரப்புலேயும் நியாயம் இருக்கிறது. ஆனால் இதுக்கு வந்து டாக்டரை கத்தியில் குத்துனது என்பது தீர்வு கிடையாது. இதற்கு என்ன தீர்வு என்பதை நிச்சயம் அரசு பரிசீலனை செய்து இதற்குரிய தீர்வை கொடுக்கணும். நேற்று பார்த்தா ஒரு ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, எல்லா குழந்தைகளுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, ஒரு பெரிய கேள்விக்குறி. தூத்துக்குடியில் ஆசிரியர் மது குடிக்க பழக்க வைத்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. பெற்றோர்கள் இந்த கவர்மெண்ட்டையும் ஆசிரியர்களை நம்பி தான் பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் எந்த பாதுகாப்புமே இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பார்த்தா திருவொற்றியூரில் நேற்று ஒரு பழம் விற்கிற ஒரு அம்மா ஒரு ரவுடியால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நடு ரோட்டில். இன்றைக்கி காலையில் பார்க்குறோம் மதுரையில் மெயின் ரோட்டில் ஒரு தலை துண்டிக்கப்பட்டு ரோட்டில் கிடக்கு. இன்றைக்கி இப்போ வரைக்கும் அது யார் பண்ணாங்க, யார் அந்த வெட்டினாங்க, தலையை யார் அங்கே போட்டாங்க, எதுவுமே தெரியல. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒட்டு மொத்தத்திற்கும் அரசாங்கத்தின் கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் வந்து டாஸ்மாக்கு, அது இல்லாமல் பெத்தபெட்டமைன் போன்ற ட்ரக்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஈஸி அவைலபிள் இருக்கிறதுனால இன்றைக்கி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடையாது. மெயின் இது அத்தனைக்கும் காரணம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க படித்ததுக்கும் வேலை இல்லாத இருக்கும்போது அவங்க மனநிலை சோர்வடைந்து அவங்க வந்து போதைக்கு அடிமையாகிறாங்க. போதைக்கு அடிமையான பிறகு இது போல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க இருக்காங்க. இது எல்லாமே இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டோட கடமை. இப்போது தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பாருங்கள், ப்ரெஸ் பீப்புள் உங்களுக்கு தெரியும், வைரல் ஃபீவர் தமிழ்நாடு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. தென் மாவட்டங்களில் எஸ்பெஷலி டெங்கு காய்ச்சல் அனைத்து கிராம பகுதிகள் வரைக்கும் இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்கெல்லாம் எங்கே வருவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த மக்களை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. வெறும் ஆட்சிக்கு வருவதற்காக வெறும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எந்த விதத்திலையும் இவங்க வந்து மக்களை சரியாக பாதுகாக்கலை என்றால் நிச்சயமாக மக்களினுடைய எதிர்ப்பை இந்த ஆட்சி சந்திக்க வேண்டி வரும். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பாருங்கள், அனைத்து மாவட்டங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு பக்கம் மீனவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம். மனித கழிவை மனிதர்களை எடுக்கின்ற ஒரு நிலைமை. அப்போ என்ன நடக்குது, 75 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்னு பெருமை பேசும் திமுக இன்றைக்கி ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்க என்பது மக்கள் கேள்வியாக நான் கேட்குறேன். இன்றைக்கி மழை வரப்போகுது, டிசம்பர் மாதம் வந்தால் பெருவெள்ளம் வரப்போகுது, ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடந்திருக்கா, நீங்களே யோசித்து இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி குண்டும் குழியுமான சாலைகள், பயணிப்பவர்கள் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்றது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தெரியும். டூ வீலரில் போகிறவங்க எந்த பாதுகாப்பும் இல்லை. இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் வரும்போது தான் பார்த்தேன், கேரளாவில் ஒருத்தர் வந்து தவறி சாக்கடையில் விழுந்துட்டார். அந்த கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்குது கவர்மெண்ட்டை. என்னன்னு சொல்லி, இதை விட ஒரு வெட்கக்கேடு ஒன்றுமே இல்லை. ஒரு தனி நபர் வந்து சுதந்திரமாக பாதுகாக்க பயணிக்கக்கூடிய அளவு ஒரு சாலை அமைப்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று ஒரு நம்மளுடைய ஜட்ஜ் வந்து இன்றைக்கி கேள்வி எழுப்பியிருக்கார் கேரளாவில். அது வகையில் நீதி அரசர்களும் இந்த அரசு செய்யும் அத்தனையையும் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும், அதற்கான தீர்வை நீதி அரசர்கள் தான் எடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிற. மழை வெள்ளம் வருவதற்கு முன் அத்தனை இடத்துலையும் தூர்வாரப்பட்டு மழையால் மக்கள் பாதிக்காத வண்ணம் சாலை அமைப்புகளை சீராக அமைத்து மக்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே போல் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து டாக்டர்ஸ்க்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி பெற வேண்டி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.